ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பிக் பாஸில் நடந்த எபிசோடோடைய ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹைலைட்ஸ் தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஹைலைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாமினேஷன்ஸ் வந்து நடந்துருச்சு. தடாலடி முடிவு வந்து பிக் பாஸ் வந்து எடுத்துட்டாரு. ஏன்பா, ரெண்டு வீடுன்னு சொன்னோம், அந்த வீடை காட்ட வேணாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிராண்டாக காட்டி விட்டாரு. நாமினேஷன் அப்படிங்கிறப்ப ஒரு நாமினேஷன் இல்லைப்பா, ரெண்டு நாமினேஷன், சொல்லப்போனால் மூணு நாமினேஷன். விஜய் வர்மா வேறு ஒரு நாமினேட் பண்ணார், கடைசி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத ஆகிடுச்சு. பட் அந்த வீட்டில் இவர் நாமினேட் பண்ணதுனால தான் அவங்க நாமினேட் பண்ணாங்க. ஸோ மேபி அவர் நாமினேட் பண்ணனா கூட இந்த சைடு வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ பிக் பாஸோடைய ஆட்டம் தான் இந்த வட்டம் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து அந்தளவுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வந்தாலும் பிக்பாஸோடைய ஆட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து விஜயவர்மா தான் சொல்லணும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போயிட்டார். அடுத்து இந்த பிரதீப்புடைய இரிட்டேட்டிங் லாஃப் எப்போ முடிய போகுதுன்னு தெரில அப்படின்ற, டே பயமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் பாவா ஜல்லதுரையுடைய ஒரு ஸ்டோரி கிட்டத்தட்ட 5 நிமிஷம், அவர் வந்து சிம்பிளாக அந்த ஸ்டோரியை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வந்து தூங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். அங்கேயே வந்து அப்படியே மூஞ்சி பிடிச்சி அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூர் சுரேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுது என்னுடைய மனைவியோடைய முக்கியத்துவத்தை நீங்கள் கண்ணை திறந்துட்டீங்க சாமி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னது எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது. இது நடுவில் ஒரு கன்ஃபியூஷனாக வந்துச்சு, ஒரு ட்ரெஸ் இஷ்யூவில் கூல் சுரேஷ் எல்லாம் தப்பாக நினச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே விசித்ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமர் ஆண்டி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். மொதல் வந்து பிக் பாஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறார், வாழ்க்கையில் மாற்றம் வருங்க பிக் பாஸ் போனீங்கன்னா, ஆனால் எது மாறினாலும் நான் மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஆணித்தரமாக சொல்கிறார். அது மட்டும் இல்லை, 24 நேரம் மக்களையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்க்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இதாக இருக்கணும். ஏதாவது ஜெயிங்கடா, நானாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் ஜெய மாட்டேறீங்க, மக்களை வந்து கவரணும். ஸோ டோன்ட் கிவ் அப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்புறம் விஜய் வர்மாவுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்படுது, அந்த கேப்டன் பவரு 6 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணுறாரு. ஸோ பயங்கரமாக யோசிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு க்ளூ கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க ஐஷு, நீங்கள் ஓப்பன் அப் ஆகணும் நிக்சன் அப்படின்ற மாதிரி. பாபா ஐயானு உங்களை கூப்பிட்றது அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் மிங்கிள் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. கடைசி வரைக்கும் ஓ என் பேர் சொல்கிறது தான் என் பாவான் வச்சுருக்காங்க, நீ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் பொழுது, இல்லைங்க நான் வீட்டில் பெரியாள்லாம் அப்படி தான் கூப்பிட்ருப்பேன், அப்படிலாம் எனக்கு வந்து பழக்கம் கிடையாதுங்க பெரியாளை கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையாக இருந்தால் கூப்பிட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் அதுக்கடுத்து அவர் வந்து பேசி நிறையா விஷயங்கள் வந்து போச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து எல்லாரும் ஒரு குட்டி குட்டி கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா ஜோவிகா வந்து அகாடமிக்ஸ் அந்த நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் தெரியுமா. ஸோ 12th வரைக்கும் படிக்கல, 9th தான் படிச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, ஆக்டிங் டிப்ளமோ படிச்சிருக்கேன்னு சொல்ல ஒரு பக்கம், விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கண்டிப்பாக 12th படிக்கணுமா அப்படின்றாரு. யுகேந்திரன் ஒரு பக்கம் பேச்சுலர் சர்டிஃபிகேட் வாங்கி தனியாக கெத்தா வச்சுக்கோமா, எதுக்கு வந்து படிக்காமல் இருக்கணும்னு, யோ நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வனிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டாங்க, ஏங்க அவள் போல்டாக இருக்கா, நீங்கள் வேறு சும்மா அதை படி இதை படின்னு இருக்கீங்க, அவள் தான் வாழ்க்கையை படிச்சிட்டாளங்க, வாழ்க்கை பாடம் அப்படின்ற மாதிரி ஜோவிகா அவர்கள் வந்து வனிதா வந்து ஆதரவாக ட்வீட் போட்டது அப்படிலாம் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து விசித்ரா வந்து 10 வருஷமாக பிஸியாக இருந்தாங்களாம், அப்புறம் கல்யாணம் லவ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரதீப் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றார். விட்டா அவர் ஒர்க் பண்ணாத ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீடு தான், அதுக்கும் வந்து வந்துட்டார் அப்படிங்கிறது தான் எனக்கு எல்லா இடம் சொல்கிறாரு, பல இடம். அதே மாதிரி நம்ம நிக்சனும் அப்படி தான், சரியா, அவரும் வந்து எல்லாம் பண்ணியிருக்காரு, லைட்டு கூட தூக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரெல்லாம் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ விஜய் வர்மா அந்த 6 பேரை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணம் வந்து சொல்லி ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறாப்புல அப்படிங்கிறது தான். பட் அதுக்கடுத்து நிறையா விஷயங்கள் வந்து நடக்குது, சரியா, என்ன நீ ஹர்ட் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு நம்ம விஜய் வர்மா. நான் ஹர்ட்லாம் பண்ணலப்பா, நீ சொல்கிறது தான் எனக்கு ஹர்ட்டாக இருக்குது ஐயா ஐயான்னு, நான் உன்னோட ஆள்றா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் பொழுது என்னடா ஒரு வித்தியாசமாக ஒரு தினுசாக இருக்காரப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து கூல் சுரேஷ் கட்டுப்பாயிட்டார், வீடை பிரிக்க போகிறோம்டா, இந்த 6 பேர் சொல்லியிருக்காருல்ல விஜயவர்மா, அவங்க எல்லோரும் இந்த என்ன பண்ணுறீங்க ஒட்டி ஒடிக்கலாம் தூக்கிட்டு அந்த சைடு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. உடனே ஏய் எதுக்குப்பா பிரிக்கிறீங்க, நாங்கள் இப்போ தான் வந்து தாயா பிள்ளையாக பழகிட்டு இருக்கோம், எதுக்கு பிரிக்கிறீங்க அப்படின்னோடனே யாரும் கேட்கவே இல்லை, நீ கத்திட்டுறா கோமாளி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கடந்து போயிட்டார் அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ கோல் சுரேஷை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத சுரேஷை வந்து பிக் பாஸ் வந்து ஆக்கிட்டார் அப்படிங்கிறது தான். உடனே நிக்சன் வந்து அந்த சைடு வந்து கடுப்பாகிறார், யோ எதுக்குறியா எல்லாத்துக்கும் குத்து வாங்கிவிங்க,
நான் சிரிச்சா ஏன் சிரிக்கிறம்பாங்க, நான் அழுதா ஏன் அழுகுறம்பாங்க, நான் அமைதியாக இருந்தால் ஏன் அமைதியாக இருக்கம்பாங்க அப்படின்ற மாதிரி நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி சரி விட்றா அப்படின்னு சொன்னாடே, நான் இப்போ சந்தோஷம் தான் படுறேன், இன்னொரு வீட்டுக்கு போகிறேன்டா, நீங்கள் ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அடி வாங்கினாலும் மீசையில் மண் ஓட்டாத மாதிரி நிக்சன் சில விஷயங்கள் செய்தது அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது. அப்புறம் ஐஷு பல்லு வலிக்குது, ஆமாம் பல்லு வலிக்கலாம் மட்டும் நீ அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிக்க தோணுச்சு. அப்புறம் வீடு ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லணும்ல, அதுக்கு ஒரு கிராண்ட் லாட்ஜ் கொடுக்கணுமா இல்லையா, ஸோ எல்லாத்தையும் உரிங்கப்பா பந்தல் இந்தெல்லாம் தள்ளுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரிசையாக வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வீடு வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ஸோ ஒரு காம்பேக்ட் ஹவுஸ் மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. அப்புறம் ஒரு ஸ்மால் பாஸ்னு வராரு, பிக் பாஸ்னா பிக் பாஸ், ஸ்மால் பாஸ்னா ஸ்மால் பாஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு அடையாளத்துக்கு வாய்ஸு. அந்த ஸ்மால் பாஸோட வாய்ஸ் வந்து கேவலமாக இருந்தது அப்படிங்கிறது வேறு விஷயம். அப்புறம் ரூல்ஸு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, 12 ரூல்ஸ் என்னென்னலாம் பண்ணக்கூடாது ஸ்மால் பாஸ்காரங்க, சரியா? வீட்டுக்கு வெட்டி பார்த்துடக்கூடாதா, சமைக்கிறது எல்லாம் சமைச்சு கொடுக்கணும், ஹவுஸ் கிளீனிங்கு பாத்ரூம் கிளீனிங் பண்ணாமல் இருக்கணும்னா டாஸ்க் விளாண்டு ஜெயிக்கணும்னா அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட விதிகள் வந்து போடுறாங்க. அப்புறம் நல்லா தூங்குறாங்க சாப்பிட்ட சாப்பாடுக்கு. நம்ம பாவா செல்லதுறையும் வனிதா விஜயகுமாரோடைய பொண்ணும் வந்து பார்த்தா தூங்குறாங்க, உடனே டாக் வந்து குழச்சி எலி போட்டுருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் நாமினேஷனு ஸ்மால் பாஸில் இருக்கேன் பிக் பாஸில் இருக்கேன் பண்ணோம், பிக் பாஸில் இருக்கேன் ஸ்மால் பாஸில் இருக்கேன் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆன நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாவா, செல்லதுரை, ஐஷு, அப்புறம் அனன்யா, ரவீனா டாகா, யுகேந்திரன், பிரதீப் ஆண்டனி மற்றும் ஜோவிகா. ஸோ இதில் வந்து யார் வெளியேற போகிறா இந்த வாரம் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் வந்து நல்லா நாமினேட் பண்ணது வந்து அக்ஷயா தாங்க. அந்த கேம் வைஸில் மிச்சம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங் இல்லை, கனெக்ட் ஆகலை, ஜெல் ஆகலை, ட்ரெஸ்ஸிங் சரியில்லை அப்படின்ற மாதிரி விசித்ரா வந்து ஒன்று சொல்லி விட்டு அது பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சு. கடைசி மாயா வந்து கேட்டாங்க, ஏ யாரை சொன்னா ப்ரெஸ்ஸிங் டெலினோடனே கூல் சுரேஷன் நினச்சிட்டாங்க, ஏன்னா நாமினேஷனில் சொன்னது வெளியே தெரியாது இல்லை. ஸோ கூல் சுரேஷன் நினச்சி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அவன் தான் வெளியே போவான் கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரவீனாக்கு வந்து ஆறுதல். அதை சொன்னதே ரவீனாக்கு இல்லைம்மா ஐசுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளேயும் பிடிஞ்சு போயிடும் போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு பக்கம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதில் யார் வெளியேறுவா அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு பாவா செல்லதுறை தான். பட் ஒரு வாரம் நாமினேஷன்ஸ் நம்ம இதில் இருக்காது, ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து பிபி சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று கொண்டு வராங்க, கான்செப்ட் புதுசாக இருந்துச்சு. அடிப்படை தேவைகள் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கி தந்துடுவோம்டா அப்படின்ற மாதிரி, காசை மட்டும் உங்களுக்கு பில்லை போட்டுருவோம்டா அப்படின்ற மாதிரி வந்து பில்லை போட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து 3 டாஸ்க் வைப்பாங்க, அந்த டாஸ்கில் நீங்கள் வந்து கடன் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அதுலேயும் ஒரு பிரச்சனை வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்போ ஐஷு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, என்னங்க அதுக்கு 6 பேர் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், 6 பேர் தான் நாமினேட் ஆகணும், 4 பேர் தான் ஆயிருக்கோம், நிக்சன் எப்படி தப்பிச்சிட்டான், சரி எப்படியோ தப்பிச்சிட்டாமா, ஏமா நீ வேற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஐஷுவை கொஞ்சம் பண்ணுறாங்க, மணி மாஸ்டர் எல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த கடனை நீங்கள் அடைக்கணும், அடைக்கலைன்னா பிக் பாஸோடைய முடிவு வேற மாதிரி இருக்கும்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் ரவீனாவும் நிக்சனும் ஒரு பேசுகிறாங்க பாருங்க, உட்காந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நான் வந்து எல்லாருமே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, நான் யாரும் நாமினேட் பண்ணுறது அடிமை சொல்கிறாங்க, ஏமா பிக் பாஸ் கேம்மா அது கேமு இது வேறு, நாமினேட்டிங் பண்ணிக்கலாம் பட் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம முடிவு கொடுக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பிக் பாஸ் ஃபார்மெட்னா என்ன அப்படின்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அது நிக்சன் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாரு, அது கேமு இது வேறு அப்படின்றது பிரிச்சிட்டோம்னா போதும், அதனால தான் நமக்கு சண்டை வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இன்னும் போக போக என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அடுத்து பாவாவுடைய ஒரு ஸ்டோரிங்க, கிட்டத்தட்ட 5 நிமிஷம் எல்லாரும் வந்து கொட்டாய விட்றானுங்க, ஜிக்சன்லாம் வந்து இப்படியே வந்து உட்காந்துருக்காரு, கூல் சுரேஷ் வந்து அழுவ வச்சுட்டு போதும் சார் மனைவியோடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருச்சு, ஏன்னா எல்லாரும் வந்து புருஷன்கிட்டயே வந்து போய் வேலை பார்க்காதீங்க, உங்களுக்கான கனவை தேடி ஓடுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாரு. ஸோ அது சொல்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிட்டு இருக்கான், எடிட் பண்ணாமே 5 நிமிஷம் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப லைவில் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ காதுலேருந்து ரத்தம் வந்தது தான் வந்து மிச்சம். ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியலாக அந்த ஒரு பஞ்ச் வந்துச்சு, அதுக்கடுத்து அப்படியே டிராஸ்டிக்காக வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் வர்மா தான். வீக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா பூர்ணிமா ரவி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு, அனன்யா ராவ் கொஞ்சம் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ பாலிஷாக தெரியுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விஜய்வர்மா, அப்புறம் வந்து நம்ம ஜோவிகா அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனன்யா, அனன்யா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு லெவல் டவுன் ஆனாலும் நிறைய பேர் நாமினேட் பண்ணி நான் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டன்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு வெறியை வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கானதுன்னா பிரதீப் விஷ்ணு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி 2 இயர்லி 2 ஜட்ஜ் அப்படிங்கிறதுனால உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம், அது வரைக்கும்